வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை. முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் அரசாங்கம் வீழ்வதற்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை, புதிய ஆட்சியில் நம்பிக்கை இல்லை என்கிறார் விக்னேஸ்வரன். கொழும்பு துறைமுக கிழக்கு முனையத்தை ஜப்பானிடம் வழங்க ரணில் திட்டம், வெளிநாட்டு பிரதிநிதிகளுடனும் அவசர சந்திப்பு. இலங்கையின் சிறுநீரக கடத்தலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபருக்கு அடையாள அணிவகுப்பு, 6 பேருக்கு வெளிநாட்டு பயண தடை. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக சூர்யா. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை அபிவிருத்தி பணிகளுக்காக ஜப்பானிடம் வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அதேநேரம் சீனாவுடனான கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தை தாமதமாவதற்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு நடைபெற்றமையே காரணம் எனவும் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் துரிதப்படுத்தப்படும் எனவும் கூறினார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற 2022 ஆண்டிற்கான இலங்கை பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். Why don't we develop and become a logistics center? When I last tried to develop the Colombo harbor, இலங்கையை பிரதான போக்குவரத்து பரிமாற்ற மையமாக மாற்ற வேண்டும். கடந்த காலங்களில் கிழக்கு முனையத்தை அபிவிருத்திக்காக கொடுக்க முன்வந்த போது பலத்த வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் எழுந்தன. இலங்கையை நான் விற்கப் போவதைப் போல் அனைவரும் நடந்து கொண்டனர். தெற்காசியாவில் மிகவும் பரபரப்பான துறைமுகமாக கொழும்பு துறைமுகம் இருக்க வேண்டும். கொழும்பு துறைமுகத்தை ஜாயில துறைமுகம் வரை விஸ்தரிக்க தற்போது திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கான வசதிகள் செய்யப்படும். இலங்கையின் சிறந்த துறைமுகங்களாக தற்போது ஹம்பாந்தொட்டை மற்றும் திருகோணமலை துறைமுகங்கள் திகழ்கின்றன. இலங்கையின் விவசாயத்துறை நவீனப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பெரிய அளவிலான தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் அதிகபட்ச நன்மைக்காக நாட்டில் உள்ள நிலங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். சவால்களை சந்தித்து நாம் புதிய யோசனைகள் மற்றும் திட்டங்களுடன் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நீண்டகால திட்டங்கள் கலந்துரையாடல்களுக்காக முன்வைக்கப்படும். எம்மால் முன்வைக்கப்படும் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் மாற்று திட்டங்களை முன்வைக்க வேண்டும். சீனாவுடனான கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தை தாமதமானதற்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு நடைபெற்றமையே காரணம். மாநாடு நிறைவடைந்துள்ளதால் பேச்சுவார்த்தைகள் துரிதப்படுத்தப்படும். அடுத்த வருடம் சீனாவுடனான கடனை மறுசீரமைக்க எதிர்பார்த்துள்ளோம். இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீனாவிற்கு எவ்வித ஆட்சேபனைகளும் இல்லை. இதன் பிரகாரம் அடுத்த வருடம் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து ஊழியர் மட்ட கடன் தொகையை பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையில் பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியில் நெருக்கடிகள் அதிகரித்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை இலங்கையில் உள்ள மிக முக்கிய நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பிரித்தானிய உயர்ஸ்தானிகர், ஜப்பானிய தூதுவர், அமெரிக்க தூதுவர், இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பில் இருதரப்பு அபிவிருத்தி ஒத்துழைப்பு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ராஜதந்திர பிரதிநிதிகளுக்கும் இடையில் கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம் வீழ்வதற்கு ஒருபோதும் தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதனால் 2023 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ள உள்ளதாக யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறினார். ரணில் அரசாங்கத்தை வெளியே செல்ல விட்டோமானால், அவரிடம் இருந்து அதிகாரம் பறிக்கப்பட்டால் அந்த இடத்திற்கு யார் வருவார்கள், அவர்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இதுவரை காலமும் ரணில் செய்ததனால் பல விடயங்களிலே நாங்கள் ஒரு வித அமைதியை நாட்டிலே நிலவ செய்திருக்கின்றார். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அவர் பாதுகாப்பு நிமித்தமாக அவர்கள் செலவிடும் பணம் மற்றும் எங்களுக்கு எதிராக அவர் செய்யும் நடவடிக்கைகள் எங்களுக்கு பாதகமாக இருக்கு. ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கி சேர்ந்து பார்க்க வேண்டும். இவர் போனால் அதற்கு பின்பு வருபவர் இன்னும் இதில் பார்க்க ஒரு கெடுதியான ஒரு கேடுகட்ட ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவாரா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே அவருக்கு எதிராகவும் இல்லாமல், அவருக்கு சார்பாகவும் இல்லாமல் அப்டேன் பண்ண வேண்டிய, அதாவது பக்கச்சார்பு இல்லாமல் இருக்க வேண்டும்
என்ற எண்ணத்தில் தான் சென்ற முறை நான் அப்சைன் பண்ணினேன். வரும் நாளை அடுத்த நாள் வரும் அந்த வாக்கெடுப்பில் மத்திய கட்சிகளுடன் கட்சி தலைவர்களுடன் சேர்ந்து பேசி அதற்கு பின்பு தான் ஒரு ஒரு தீர்மானத்தை நான் எடுப்பேன். சென்ற முறை தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பகிஷ்கரித்தார்கள், பாராளுமன்றத்தை வாக்களிக்கவில்லை. இப்போ கஜேந்திரகுமார் அதனை முழுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நான் அதிலே ரெண்டும் இல்லை, நான் பகிஷ்கரிக்கவும் இல்லை, அவர்களுக்கு எதிராகவும் இல்லை. நான் அங்கு சென்று அப்சைன் பண்ணி என்னுடைய வாக்கை நான் கொடுத்திருந்தேன். ஆகவே இந்த முறை என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் மற்றவர்களுடன் பேசித்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எப்படியும் நான் எதிர்க்க மாட்டேன். எதிர்க்க மாட்டேன் என்று கூறுவதன் காரணம், இந்த அரசாங்கம் விழுவதற்கு நான் ஒரு காரணமாக இருக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை விட்டால் அடுத்து வரும் இன்னொரு அரசாங்கம் இதனிலும் பார்க்க கேவலமான ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடும் என்று நான் எண்ணுகின்றேன். ஒன்று. இரண்டாவது, அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த நாட்டின் நிலைமை சீர்கடும், பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்க நேரிடும். தற்போது இருக்கும் இவரை தொடர்ந்து இருக்கச் செய்து பொருளாதார ரீதியாக சில நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள அவருடன் சேர்ந்து செல்ல வேண்டிய ஒரு அவசியமும் எங்களுக்கு இருக்கின்றது. இலங்கையில் அதிகார பகிர்வினை மேற்கொள்ளுமாறு இனவாதிகளுக்கு சொல்வதற்குரிய சூழலை ஏற்படுத்த வேண்டுமே தவிர இனவாத சக்திகளுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடாது என ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் அழைப்பினை ஏற்று அதனை தமிழ் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு தமிழ் அரசியல் தரப்பினர் முன்வர வேண்டும் என நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். ஜனாதிபதி மாண்புமிகு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த நாட்டு தமிழ் மக்களது பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் அண்மை காலமாக தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் ஆரோக்கியமானவை என்பதில் மாற்ற கருத்துக்கிடமில்லை. இப்போது மட்டுமல்ல, கௌரவ ஜனாதிபதி மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் நீண்ட காலமாக அக்கறை கொண்டிருப்பவர். அந்த வகையில் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளுக்கு விடுத்திருக்கின்ற அழைப்பினை ஏற்று அதனை நமது மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது தமிழ் தரப்பினர் முன்வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, எம்மை பொறுத்தவரையில் தற்போது இந்த நாட்டில் அரசியல் அமைப்பில் நடைமுறையில் இருக்கின்ற எமது அரசியல் ஜாப்பின் பயன்மூண்டா திருத்தத்தை பலப்படுத்தி அதனை முன்னெடுப்பதையே எமது மக்களின் அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு ஆரம்ப தீர்வாகும் என்று கருதுகின்றோம். இல்லாதையை பற்றி கதைத்து இருப்பதை கைவிட்டு விடக்கூடாது என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். தமிழ் மக்களது பிரச்சனை தொடர்பில் கிணறுபட்ட பூதம் கிளம்பிய கதையாக இப்போதே சில அரசியல் அரங்கில் மேடையேற்றப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது. இனவாத சக்திகளுக்கு மெல்வதற்கு அவளை கொடுக்காமல் தமிழ் மக்களுக்கான அதிகார பயிர்வினை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு சொல்வதற்கு உரிய சூழலை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கென உழைப்பதற்கு முன்வருமாறு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுப்பதுடன் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்திடமிருந்து சலுகை விதிமுறைகளின் கீழ் நிதி வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கான இலங்கையின் கோரிக்கையை உலக வங்கி நேற்று அங்கீகரித்துள்ளது. குறைந்த வட்டி வீதத்தில் இலங்கைக்கு வழங்கப்படும் இந்த நிதி உதவி நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தவும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் உதவும் என உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் சமூக நிலைமைகளில் ஏற்பட்ட சீரழிவுகள் நாட்டின் வருமானத்தை குறைத்து வறுமையை அதிகரித்ததன் விளைவாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்திடம் நிதியுதவிகளை கோரியிருந்தது. இதன் அடிப்படையில் உலக வங்கி வழங்கியுள்ள அங்கீகாரம் இலங்கையை சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தின் ஒரு நாடாக மாற்றியுள்ளது. இதேவேளை இலங்கை மக்கள் நெருக்கடியை எதிர்நோக்கும் நிலையில் அவர்களுக்கு உதவ தாம் கடமைப்பட்டிருப்பதாக மேம்பாட்டு நிதிக்கான உலக வங்கியின் துணைத் தலைவர் அகிகோ நிஷியோ தெரிவித்துள்ளார். இலங்கை தனது நெருக்கடி நிலையிலிருந்து மீள மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்த முன்னெடுக்கும் சீர்திருத்த திட்டங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை உலக வங்கி வழங்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக 10 குடும்பங்கள் போதிய உணவை உட்கொள்வதில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகளுக்கான ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது. உணவு பாதுகாப்பின்மை, அச்சுறுத்தப்பட்ட வாழ்வாதாரங்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளின் பற்றாக்குறை, அதிகரித்து வரும் பாதுகாப்பு கவலைகள் போன்றவற்றால் இலங்கை தொடர்ந்தும் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளுக்கான ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது. இலங்கை 1948 சுதந்திரம் பெற்றதன் பின்னர் மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்குவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனால் உணவு பாதுகாப்பு நிலைமையை பொறுத்தவரையில் 10 குடும்பங்கள் போதுமான உணவை உட்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
இதில் குறைவான மற்றும் மாறுபட்ட உணவுகளை உட்கொள்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 2021 2022 பெரும்போக விவசாய உற்பத்தியில் 40% குறைவும், 2022 சிறுபோக பருவத்தில் 50% உற்பத்தி குறைவும் நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022-2023 பெரும்போக பருவத்துக்கான உற்பத்தி குறைவு அக்டோபர் மாதத்தில் 85.6% உணவு பணவீக்கத்துடன் இணைந்து மக்களின் தேவைகளில் பாரிய சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற சிறுநீரக கடத்தலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்காக அவரை அடையாள அணி வகுப்பில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சிறுநீரக அறுவகை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் தனியார் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் 6 பேருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சிறுநீரக கடத்தலுடன் தொடர்புடைய தரகர் ஒருவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். வறுமையான குடும்பங்களுக்கு பணம் பெற்றுத்தருவதாக கூறி முன்னணி வைத்தியசாலைகளுக்கு சிறுநீரகங்களை பெற்றுக் கொடுத்ததன் பின்னர் பணம் வழங்காமை தொடர்பில் 5 பேரால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு 15 கஜிமாவத்தை பகுதியைச் சேர்ந்த 41 வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறுநீரகங்களை பணத்திற்காக வழங்கும் நபர்கள் மற்றும் அவற்றை பெற்றுக் கொள்ளும் தரப்பினருக்கு இடையில் சந்தேக நபர் தரகராக செயற்பட்டுள்ளதாகவும், தரகு பணத்திற்கு மேலதிகமாக சிறுநீரகத்திற்காக வழங்கப்பட்ட பணத்தில் ஒரு பகுதியை மோசடி செய்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பிரதேசத்தில் குறைந்த வருமானம் பெறுபவர்களை இலக்கு வைத்து இந்த மோசடி செயற்பட்டு வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் இன்று கொழும்பு இலக்கம் 2 நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 13ஆம் தேதி விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்காக அவரை அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ரஜீந்திர ஜெயசூரிய இன்று உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சிறுநீரக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சபையின் 6 உறுப்பினர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறுநீரக மோசடி சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் 7 பேர் அடங்கிய குழு ஒன்று இந்த விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளது. அதில் விசேட வைத்தியர்கள் 5 பேரும், சட்ட வைத்திய அதிகாரி 1 பேரும், விசாரணை அதிகாரி 1 பேரும் அடங்குகின்றனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த எழுத்தாணை மனு தொடர்பான விசாரணைகளை அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மைத்ரிபால சிறிசேன சந்தேக நபராக பெயரிடப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தனிப்பட்ட மனு இன்று நீதிபதிகளான சோபித ராஜகர்ணா மற்றும் நம்பிக்க கணேபோல ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தனிப்பட்ட முறைப்பாட்டில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருந்தார். இதன்படி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றினால் அவருக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணியை வலுவிளக்க செய்ய கோரி அவர் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இதுகுறித்த வழக்கு விசாரணையின் பின்னர் இந்த மனு மீதான விசாரணையை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் மைத்ரிபால சிறிசேனவினால் சமர்ப்பிக்கப்பட்ட எழுத்தாணை மனு மீதான விசாரணையை அனுமதித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாடு மீதான விசாரணையை 10 வாரங்களுக்கு ஒத்திவைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என அருட்தந்தை ஸ்ரீல் காமினி மற்றும் தாக்குதலுக்கு ஆளான ஒருவர் தனக்கு எதிராக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் தனிப்பட்ட முறைப்பாடு செய்துள்ளதாக மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட முறைப்பாட்டில் உள்ள விடயங்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை என சுட்டிக்காட்டிய அவர், அந்த விடயங்களின் அடிப்படையில் சந்தேக நபராக நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கோட்டை நீதவான் விடுத்த அழைப்பானை சட்டத்திற்கு முரணானது எனவும் தெரிவித்துள்ளார். இதன்படி தம்மை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தெரிவித்து விடுக்கப்பட்டு அழைப்பானை செல்லுபடியாகாது என நீதிமன்றில் ஆணை பிறப்பிக்குமாறு அவர் மேலும் கோரியிருந்தார். இலங்கையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து கட்சிகளும் சுதந்திரமாக அரசியலில் ஈடுபட அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற தனது முதன்மையான கடமையை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிறைவேற்றியுள்ளார் என
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நிதியமைச்சருமான பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் தற்போது சுதந்திரமாக நடமாடக்கூடிய உரிமையும் அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளதாக பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுப்பார் எனவும் நாட்டை சிறந்த பாதையில் கொண்டு செல்வார் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நிதியமைச்சருமான பசில் ராஜபக்சே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த ஜூலை மாதம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்ய தமது கட்சி எடுத்த முடிவு சரியானது எனவும் அது தற்போது நிறுவனமாகியுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு முடியாமல் போயிருந்தாலும் எதிர்வரும் நாட்களில் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் குடும்ப ஆட்சியை முன்னெடுப்பது தொடர்பில் அக்கறை செலுத்திய ராஜபக்ச குடும்பத்தினர் நாட்டினதும் மக்களினதும் நலன் குறித்து கவனம் செலுத்தவில்லை என உத்தரலங்கா கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த காலங்களில் ராஜபக்ச குடும்பத்தினர் அரசியலில் செய்த தவறுகளை திருத்தாது தொடர்ந்தும் ஆட்சி செய்த காரணத்தினால் அவர்கள் குடும்பமாக விரட்டி அடிக்கப்பட்டதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இலங்கையில் ராஜபக்ச குடும்பத்தினர் கடந்த 2019 மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது அவர்கள் திருந்துவார்கள் என மக்களும் தாமும் எதிர்பார்த்ததாக உத்தரலங்கா கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். எனினும் அவர்கள் தவறுகளை திருத்தாது தொடர்ந்தும் ஆட்சி செய்த காரணத்தினால் குடும்பமாக விரட்டியடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2015 ராஜபக்ஷ குடும்ப ஆட்சி தோல்வியடைந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து 2019 ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் அரசாங்கத்தில் இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறாக அதிகரித்த ராஜபக்ஷ குடும்பத்தின் ஆட்சியை இல்லாதொழிப்பதற்காகவே மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்ததாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த காலங்களில் நடைபெற்ற யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்த மகிந்த ராஜபக்ஷவையும் கோட்டாபய ராஜபக்ஷவையும் தோல்வியடைந்த தலைவர்களாக பெயரிட தாம் விரும்பவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தேசிய மகாபலி சட்டத்தின் கீழ் காணிகள் தேசிய இன விகிதாசார அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று விசேட ஒழுங்கு பிரச்சனையினை எழுப்பி கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தேசிய மகாவலி திட்டத்தின் கீழ் காணிகள் தேசிய இன விகிதாசார அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும். ஆனால் 94% காணிகள் பெரும்பான்மையினருக்கு பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் மிகுதி காணிகள் சிறுபான்மை மக்களுக்கு பிரிக்கப்பட வேண்டும். மிகுதி காணிகள் பகிரங்கப்படாவிடின் இதற்கு எதிரான சட்ட நடவடிக்கையை நாம் முன்னெடுப்போம், அல்லது இது குறித்து உங்களுடன் பேசுவதற்கு நாம் தயாராக உள்ளோம். இதனைத் தொடர்ந்து விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரை கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த நிலையில் தேசிய மகாவலி திட்டத்தின் கீழ் காணிகளை பிரிக்கும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இது தொடர்பில் அடுத்த வாரம் கூட்டம் ஒன்றும் நடைபெற உள்ளதாகவும் அதன் பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் அரைவாசி தமிழர் தாயக பகுதி சார்ந்தது எனவும் தமிழ் மக்களே இந்த வளங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு கடல் வளங்கள் தென்பகுதி கடற்தொழிலாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்று அமர்வில் உரையாற்றும் போது கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார். எமது கடற்பரப்பில் ஏறத்தாழ அரைவாசி வடக்கு கிழக்கு பகுதி சார்ந்ததாகும். அப்படியெனில் வடக்கு கிழக்கு சார்ந்த எமது மக்களுக்கே இந்த வளங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். பருவகால மீன்பிடி என்று வடகிழக்கு கடற்பிரதேச மீன் வளங்கள் எவராலும் சுரண்டப்பட முடியாத அளவிற்கு எமது மீன்பிடி துறை நியதி சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். கரை வலைப்பாடு, கரைவலை உபயோகம் பருவகால மீன்பிடிப்பாளர்களினால் பாதிக்கப்படக்கூடாது. இன்று வடகிழக்கு கடல் வளத்தின் பெரும்பகுதி தென்பகுதி மீனவர்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்ற கசப்பான உண்மையை நான் கூறித்தான் ஆக வேண்டும். வடக்கு கிழக்கு பருவப்பெயர்ச்சி காற்று காலத்தில் வடக்கு கிழக்கு கடற்பரப்பில் ஏற்படும் காலநிலை தாக்கத்தால் பாதிக்கப்படும் எந்த வடகிழக்கு மீனவராவது தெற்கு தென்மேற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்ததுண்டா? அவ்வாறு மீன்பிடிக்கத்தான் முடியுமா? இவற்றை நான் இனவாதியாகவும் பிரிவினைவாதியாகவோ கூறவில்லை. எமது மக்களின் பிரதிநிதியாக அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவே கூறுகின்றேன். மீன்பிடித்துறை
தொடர்பாக, மீனவர்களின் உயிர் பிரச்சனை தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் தன் கவனத்தினை செலுத்த வேண்டும். மீனவர்கள் எவரும் இனியொரு போதும் நடுக்கடலில் தத்தளித்து நாட்கணக்கில் தவிக்காத விதத்தில் அவர்களது படகுகளில் நவீன இலத்திரனியல் உபகரணங்களை பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்த வரவு செலவு திட்ட விவாதத்தில் மீன்பிடித்துறை தொடர்பாக நான் உரையாற்றும் போது இத்துறையில் தன்னிறைவு கண்ட உரையினை ஆற்ற வேண்டும் என்ற ஆவலினை இங்கு பதிவு செய்கின்றேன். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டியது அவசியமானது எனவும், ஆனால் எல்லை மீள் நிர்ணயம் செய்யப்படுவது அவசியமற்றது எனவும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோத் நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். அரசாங்க அதிகாரிகள் சிலரின் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு அமைவாகவே எல்லை மீள் நிர்ணய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்றைய அமர்வில் உரையாற்றும் போது வினோத் நோகராதலிங்கம் தெரிவித்தார். அவசரம் அவசரமாக உள்ளூராட்சி தேர்தலை வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தாலும் கூட, தேர்தல் நிச்சயமாக ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு முதுகெலும்பாக, ஜனநாயகத்திற்கு முதுகெலும்பாக இருக்கின்ற சட்டபூர்வமான ஒரு அரசியல் அடிப்படை என்பதன் காரணமாக தேர்தல் இன்றியமையாதது. ஆனால் அதற்காக அவசர அவசரமாக எல்லை மீள் நிர்ணயம் செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அல்லது ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலேயும் மக்கள் பிரதிநிதிகளினுடைய விருப்பத்துக்கு மாறாக, மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக, அரசாங்க அதிகாரிகளினுடைய விருப்பத்திற்காக அல்லது எல்லை மீள் நிர்ணய குழுவினுடைய விருப்பத்திற்காக அங்கே எல்லை மீள் நிர்ணயங்கள் செய்யப்பட்டு, அதேபோல் இந்த அரசாங்கத்தினுடைய அல்லது ஜனாதிபதியினுடைய விருப்பத்திற்கேற்ப 8,000 சுமார் 8,000 உறுப்பினர்களை 4,000 50 வீதமாக குறைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே செய்யப்படுகின்ற எல்லை மீள் நிர்ணயங்கள் எல்லாம், அந்த எல்லைகள் எல்லாம் மிக இலகுவாக்கப்படுவதற்காக அல்லாமல், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாமல், அரச அதிகாரிகள் அல்லது கொழும்பிலிருந்து செல்கின்ற ஏனைய துறை சார்ந்த அலுவலர்கள் சார்பாக அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப எல்லையை நிர்ணயிக்கின்ற ஒரு மிகவும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாத எல்லை நிர்ணயங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே பிரித்தானிய பிரஜை என கண்டறியப்பட்டுள்ளதால் அவருக்கு இலங்கை கடவுச்சீட்டை வழங்க முடியாது என குடிபரப்பு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகேவின் இரட்டை குடியுரிமை தொடர்பில் ஆராய உள்ளதாக சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த கடிதத்தில், டயானா கமகே 2004 முதல் பிரித்தானிய குடியுரிமை பெற்றுள்ளதுடன் 52 13 98 87 6 என்ற இலக்கத்தை கொண்ட பிரித்தானிய கடவுச்சீட்டை வைத்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் டயானா கமகே கடந்த 2014 ஜனவரி மாதம் 24 N50 91 388 என்ற இலங்கை கடவுச்சீட்டையும், கடந்த 2018 நவம்பர் மாதம் 5 ராஜதந்திர கடவுச்சீட்டையும் பெற்றுள்ளார் என ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானிய குடியுரிமையை கைவிட்டுள்ளதை நிரூபிக்கும் ஆவணத்தை அவர் சமர்ப்பிக்காததால் புதிய ராஜதந்திர கடவுச்சீட்டை வழங்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் ஸ்ரீலங்கா குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார். டயானா கமகே அனுப்பிய நுழைவு விசைவு விண்ணப்பங்களின் ஆவணங்களையும் கட்டுப்பாட்டாளர் குறித்த கடிதத்தில் இணைத்துள்ளார் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் இந்த தகவல்களை வெளியிட்ட போது அவையிலிருந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க டயானா கமகேயின் கடவுச்சீட்டு விவகாரத்தை நாடகமாக்க வேண்டாம் என தெரிவித்தார். டயானா கமகேயை நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டு வந்தது ஐக்கிய மக்கள் சக்தியே என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அவரது கடவுச்சீட்டு விவகாரத்தை பிரச்சினையாக்க வேண்டாம் என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இரட்டை குடியுரிமை பெற்றதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் கமகேவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளனர். அரசியலமைப்பின் 21 திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இரட்டை குடியுரிமையுடன் செயற்படுவது அரசியலமைப்புக்கு எதிரானது என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். நிலையியல் கட்டளையின் பிரகாரம் சபாநாயகர் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் என சமிந்த விஜயஸ்ரீ சுட்டிக்காட்டிய போது அது குறித்து பரிசீலிப்பதாக சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவத்தன குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க தாம் முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு தேவையான இடங்கள் ஒதுக்கப்படாவிட்டால் தனது ராஜாங்க அமைச்சு பதவியில் இருந்து விலக உள்ளதாக டயானா கமகே தெரிவித்துள்ளார்.
சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தம்மிடம் பல திட்டங்கள் இருப்பதாகவும் அதனை நடைமுறைப்படுத்த தேவையான அதிகாரங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தமக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு டயானா கமகே கூறினார். இலங்கைக்கு அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தர ஆரம்பித்திருப்பதை சுட்டிக்காட்டிய ஸ்ரீலங்கா சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளார். சுற்றுலாத்துறையின் அபிவிருத்தி என்ற போர்வையின் கீழ் தாம் இலங்கை மக்களின் பணத்தை வீணடிக்கப் போவதில்லை எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். சுற்றுலா ராஜாங்க அமைச்சராக தாம் பதவியேற்ற 3 வாரத்திற்குள் பல சுற்றுலா தலங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் விஜயம் செய்ததாகவும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய விதத்தில் இலங்கையில் பல இடங்கள் இருந்தாலும் அந்த இடங்களில் இருக்கும் வசதிகள் குறைந்தளவில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்காவிட்டால் அடுத்த வருடம் 4 மணித்தியாலங்களுக்கு மேல் மின்சார விநியோக தடைக்கு மக்கள் தயாராக வேண்டும் என ஸ்ரீலங்காவின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் பலர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது கஞ்சன விஜயசேகர இதனை தெரிவித்தார். மின்சார கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளாவிட்டால் அடுத்த வருடத்தில் 6 மணித்தியால மின்சார விநியோக தடைக்கு செல்ல வேண்டிய ஏற்படும். மின்சார அலகு ஒன்றுக்கான செலவு 56.90 ரூபாய் உள்ள போதும் அதில் அரைவாசி கட்டணமே மின்சார பாவனையாளர்களிடமிருந்து அறவிடப்படுகிறது. எனவே இந்த நட்டத்தை ஈடு செய்ய முடியாது போனால் எதிர்காலத்தில் மின்சார உற்பத்தியை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். இதன் காரணமாக அடுத்த வருடத்தில் 6 மணித்தியாலங்கள் வரையில் மின்சார விநியோக தடையை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். இதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்ற போதும் அமைச்சரவை இதற்கு உடன்பாடு தெரிவித்துள்ளது. சட்டமாதிபரும் தமது ஒப்புதலை வழங்கியுள்ளார். சட்டமாதிபரின் ஆலோசனைக்கமைய மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவிகளுடன் வீதிகளில் பாலியல் ரீதியிலான சேட்டைகளில் ஈடுபடும் கும்பல்களுக்கு எதிராக கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவிகள் 300 பேர் கையொப்பமிட்டு பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு முறையிட்டுள்ள நிலையில் கோப்பாய் காவல் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விடுதிகள் மற்றும் வாடகை வீடுகளில் தங்கியுள்ள மாணவிகள் பல்கலைக்கழகத்தில் தமது கற்றல் செயற்பாடுகளை நிறைவு செய்து திரும்பும் வேளையில் வீதிகளில் கூடி நிற்கும் இளைஞர்கள் மாணவிகளை இலக்கு வைத்து பாலியல் சேட்டைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது. மாணவிகளை நோக்கி ஆபாச வார்த்தைகளை பேசுதல் உள்ளிட்ட கீழ்த்தரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் 300 பேர் கையொப்பமிட்டு யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் முறையிட்டிருந்தனர். அத்துடன் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுவதனால் மாணவிகளால் கோப்பாய் காவல் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் பல்கலைக்கழக சூழலில் குடிசார் உடைகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெண் வர்த்தகரான தெலினி பிரியமாலினி சிறைக்குள் மனிதாபிமானமற்ற வகையில் நடத்தப்படுவதாக மனித உரிமை ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகளால் அநாகரிகமான முறையில் நடத்தப்பட்டதாகவும் இதனால் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தெலினி பிரியமாலி தனது சட்டத்தரணிகளூடாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். திலினி பிரியமாலிக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் துன்புறுத்துவதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திலினி பிரியமாலி தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்குள் நேற்றிரவு சென்ற அதிகாரிகள் பரிசோதனைகளை நடத்திய போது ஆடையை களைந்து சோதனையிடப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனை நடத்தும் நேரங்களில் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ள பெண் சிறை அதிகாரி அங்கிருந்து வெளியேற்றப்படுவதாகவும் 6 பெண் அதிகாரிகள் சுற்றி வளைத்துக் கொண்டு பரிசோதனை நடத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது அந்த அதிகாரிகளே அலைபேசியை வைத்துவிட்டு குற்றச்சாட்டை சுமத்தும் ஆபத்தும் இருப்பதாகவும் முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற்றொழில் சமூகத்தின் முன்னேற்றம் தொடர்பில் வடமாகாண ஆளுநரிடம் தாம் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயே பாடசாலையிலிருந்து இடைவிலக்கிய கடற்றொழில் சமூக மாணவர்களின் விவரங்கள் கோரப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட கடற்றொழில் கூட்டுறவு சங்கத்தின் சமாசங்களின் சம்மேளன தலைவர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்தார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உப்பத்தலைவர் திலீபன் பாடசாலைகளில் கடற்றொழில் சமூகங்களை சார்ந்த மாணவர்களின் விவரங்கள் கோரப்படுவது தொடர்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என ஜாலில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அன்னலிங்கம் அன்னராசா கோரிக்கை விடுத்துள்ளார்.
பாடசாலையிலே இடைநிலை கல்வியில இடைவிலகிற ஆட்கள் அல்லது ஜிசி காபோதரசர ஓயல் பரீட்சையிலே முடித்து வந்த எமது கடற்றொழில் பிரதேசங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு அந்த சான்றிதழை நேரடியாக பாடசாலையின் ஊடாக அவர்களின் பெயர் விவரங்களை எடுத்து இந்த கல்வியை கற்று கல்வியின் ஊடாக தொழில்நுட்பம் சார்ந்த அல்லது எதிர்காலத்தில் இலங்கையிலே அனுமதிகள் பெற்ற கடற்றொழிலில் தான் ஈடுபட வேண்டும் என்ற சூழ்நிலை வருகின்ற போது எங்களுடைய சமூகத்திற்கு அதை வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று வடக்கு ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் கோரிக்கை விட்டதற்கு அமைவாக எங்களுக்கு வடக்கு ஆளுநர் அவர்கள் கடந்த 11/11/2022 இந்த எங்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். மீனவர்களுக்கு தேசிய தொழில் தகுதியான் விருது NBK2 வழங்குவதற்கு உரிய ஆட்களை பெற்றுத்தருமாறும் தாங்கள் துறை சார்ந்த திணைக்களங்கள் ஊடாக அதாவது குறிப்பாக கல்வி திணைக்களங்கள் ஊடாக தாங்கள் தொடர்பு கொண்டு அந்த மாணவர்களின் விவரத்தை எடுத்து எங்களுடைய கடற்றொழில் சமூகத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். அதனை அவர் சாதகமாக பரிசீலித்து கடற்றொழில் 3 மாவட்ட சமாச சம்மேளன தலைவர்களோடு கலந்துரையாடி தொடர்ந்தும் அவர் அந்த கலந்துரையாடி அந்த முயற்சியை முன்கொண்டு செல்வதற்கு ஏதுவான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் திலீபன் அவர்களே, நீங்கள் எங்களுடைய திட்டங்களை நீங்கள் தடுக்காதீர்கள், எங்களுடைய அலுவலகத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய சமூகத்தையும் அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு இன்று எங்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற ஆளுநர் அவர்களுக்கு தடைகளையோ விமர்சனத்தையோ வைக்காதீர்கள். நாங்கள் பிழையான திட்டங்களை கேட்கவில்லை. ஏனென்று கேட்டால் எதிர்காலத்தில் கடற்தொழிலே லைசன்ஸ் வேணும். அந்த துறை சார்ந்த லைசன்ஸுக்கு எங்களுடைய இருக்கிற சமூகம் கலந்து கொள்வது மிக குறைவாக இருக்கின்றது. அதனால் தான் பாடசாலை கல்வியிலே இருந்து இடைவிலகினவர்களை எங்கட சமூகத்தை சேர்ந்தவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கான விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் குடிசார் விமான சேவைகள் அதிகார சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த விமான சேவைகள் எதிர்வரும் 12 முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கு வாரத்திற்கு 4 விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குடிசார் விமான சேவைகள் அதிகார சபையின் தலைவர் உபுள் தர்மதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து புறப்படும் விமானம் காலை 10:50 பலாலி விமான நிலையத்தை வந்தடைவதற்கும் பலாலி விமான நிலையத்திலிருந்து காலை 11:50 மீண்டும் சென்னை நோக்கிய விமான பயணத்தை ஆரம்பிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை பலாலி சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதாக ஸ்ரீலங்காவின் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். இலங்கையின் 3வது சர்வதேச விமான நிலையமாக பலாலி சர்வதேச விமான நிலையம் கடந்த 2019 அக்டோபர் 17 திறந்து வைக்கப்பட்டது. எனினும் கொரோனா தொற்று காரணமாக அதன் செயற்பாடுகளை நிறுத்தப்பட்டிருந்தது. அத்துடன் சில இந்திய விமான நிறுவனங்கள் மீண்டும் சேவைகளை முன்னெடுக்க தயாரான போதிலும் சில தொழில்நுட்ப ரீதியான பிரச்சினைகள் அதற்கு சவாலாக அமைந்திருந்ததாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயகத்தில் திருக்கார்த்திகை உற்சவம் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை மிகவும் பக்திபூர்வமாக இடம்பெற்றுள்ளது. இதன்படி யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் கார்த்திகை நட்சத்திரத்துடன் கூடிய குமராலய தீப திருநாளான இன்றைய தினம் மாலை மசந்த மண்டப பூஜை நடைபெற்று வலிதெய்வானை சமேதரராய் கைலாச வாகனத்தில் முத்துக்குமார சுவாமி எழுந்தருளி ஆலய முன்றலில் அமைக்கப்பட்டிருந்த சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நல்லூர் முருகப்பெருமான் வெளிவீதி உலாபந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன.
கரப்பான் பூச்சி இருந்த வடையை விற்பனை செய்த யாழ்ப்பாணம் வண்ணை சிவன் கோவிலடையில் அமைந்துள்ள பிரபல சைவ உணவகத்துக்கு அரக்கு முத்திரையிடப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக யாழ் மேலதிக நீதிவான் நீதிமன்றில் யாழ் நகர பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவனால் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் நீதவான் குறித்த கடையினையும் சமையல் கூடத்தினையும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக அரக்கு முத்திரை பதித்து மூடுமாறு இன்று உத்தரவிட்டுள்ளார். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார பீடத்தின் 11வது சர்வதேச ஆய்வரங்கு இன்று பீடத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது. சிறந்த பங்காளிகளுடன் இணைந்து நிலைப்பூரான அபிவிருத்திக்கான தற்கால நெருக்கடிகளை முகாமை செய்தலினும் துணைப்பொருளில் குறித்த சர்வதேச ஆய்வரங்கு இடம்பெற்றுள்ளது. இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக பீடி இலைகளை இலங்கைக்கு கடத்த முற்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் 8 பேர் கட்பிட்டி விஜய கடற்படையினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 படகுகளில் சுமார் 148 உரைப்பைகளில் 4,095 கிலோ பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்தனர். மாந்தை மேற்கு பிரதேச செயலகமும் கலாசார பேரவையும் இணைந்து ஏற்பாடு செய்த மாந்தை மேற்கு பிரதேச கலாசார விழா இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் மற்றும் கலாசார அலுவல்கள் திணைக்களம் ஆகியவற்றின் அனுசரணையுடன் இடம்பெற்ற நிகழ்வுகளில் மாந்தை மேற்கு பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ipctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.